பாசுரம் ஏழு கீசு கீசு என்று கோபியர்கள் முதல் நாள் பேசிக்கொண்டபடி விடியற்காலை எழுந்து கண்ணனை தொழ புறப்பட வேண்டும் என்று சொன்னவள் இவள் தலைவியாவாள் பகவானை பற்றிய தத்துவங்களை உணர்ந்தவள் ஆயினும் மறந்து உறங்குகின்றாள் இவள் வீட்டின் வாயிலுக்குச் சென்று எழுப்புகிறார்கள் பெண்ணே எழுந்திராய் பொழுது விடியட்டுமே என்ன அவசரம் நன்கு விடிந்து விட்டதே உண்மையாகவா ஆம் வலியன் குருவிகளின் கீசு கீசு எனும் சத்தம் உன் காதில் விழவில்லையோ இரவெல்லாம் கலந்து உறவாடிய இக்குருவிகள் பொழுது விடிந்ததும் இறை தேடச் செல்லும்போது பிரிய நேரிடுமே என வருந்தி பேசின பேச்சு உறக்க கேட்கிறதே அவை விடுவதற்கு முன்னும் கத்துவதுண்டே அப்படியா பகவானை விட பாகவதர்கள் உயர்ந்தவர்கள் என அறிந்தும் நாங்கள் உன் வீட்டு வாயிலில் காத்து கிடக்க செய்கிறாயே பேய் பெண்ணே நம் ஊரில் ஆய்ச்சியர் அனைவரும் தயிர் கடையும் ஒலி காதை பிறக்கிறது அவர்கள் கழுத்தில் அச்சுத்தாலி ஆமைத்தாலி கைகளில் வளையல்கள் ஆகியவை வெண்ணெய்க்காக தயிர் கடையும் போது ஒன்றோடொன்று உரச மொழி கேட்கிறதே இதுவுமா கேட்கவில்லை உனக்கு பேய் பிசாசு பிடித்து விட்டதா என்ன ஆய்ச்சியர்கள் தயிர் கடைவதற்கு முன்னே வாசனை தைலந்தடவி தலையை வாரி முடிந்து கொண்டு தயிரை கடைகிறார்கள் அந்த வாசனை கமகமான மூக்கை பழக்கிறதே இதையும் மரியாயோ எங்களுக்கெல்லாம் நீ தலைவியாயிற்று அந்த கர்வமோ மேலும் தயிர் கடையும் பொழுது உறக்க அழகாக பரவ நிலையல்களை பாடுகிறார்களே கண்ணன் கோகுலத்திற்கு வந்த பிறகு அவன் தொடர்பினால் பசுக்கள் மூன்று வேலைகள் கரைக்கின்றன குறிப்பிட்ட வேலையின்றி எப்பொழுதுமே கறப்பதும் தயிர் கடைவிதம் நமக்கு தொழிலாகிவிட்டது எனவே கடைவேதையைக் கொண்டு பொழுது விடுகிறது என்று எப்படி சொல்ல முடியும் எனக்கு பேயும் பிடிக்கவில்லை பிசாசும் பிடிக்கவில்லை என்றால் படுக்கையில் இருந்தபடியே உடனே வாயில் இருந்தவர்கள் கண்ணனுக்கு வந்த ஆபத்தை சொன்னால் பயந்து துணுக்கன கண்ணனை பார்க்க வருவாள் என நினைத்து அடி கேள் கேசி என்கிற அசுரன் குதிரை வேடம் மூன்று கண்ணனோடு யுத்தம் செய்கிறான் என்றாள் அதற்கும் எழுந்து வரவில்லை ஜனஸ்தானத்தில் குகையில் இருந்த சீதை பதினாலாயிரம் அரக்கர்களை கொன்று குவித்தான் என்கிற செய்தியை கேட்டதும் மகிழ்ச்சியின் மிகுதால் ஓடோடி வந்து ராமனை கட்டி கொண்டாலே அதுபோல இவ்வளும் கண்ணனை அணைக்க வருவாள் என்று நினைத்து கேசியை கண்ணன் அடித்து வீழ்த்தினான் என்றார் அதற்கும் அவள் மசியவில்லை உடனே ஜன்னல் வழியாக உள்ளே எட்டி பார்க்கிறாள் கண்ணனின் வெற்றி செய்தியை கேட்டு மகிழ்ச்சியினால் அவள் முகம் மலர்ந்திருக்கும் அழகை பார்த்து அடி என்ன அழகு உனக்கு அதை நாங்கள் பார்க்க வேண்டாமா என்றதும் உடனே எழுந்து வெளியே வந்தாளாம் இங்கு வேதங்களை கடைந்து சாரமான திருவெட்டு எழுத்து துவயம் மந்திரங்களை உதேசித்தவர் ஆச்சாரியர் என உணர்த்துகிறது இப்பாசுரம் இங்கு பூதத்தாழ்வாரை எழுப்புவதாக குறை உரையிடுவர்